ஸோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் டு அனதர் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரிப்பு போக போகிறோங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் ஆசை. இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை சீசனில் ஊட்டி போக போகிறோங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மலை சீசனில் எப்போவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆசை, மழை பெய்யும் போது அங்கே போகணும், அந்த கிளைமேட்டை ரசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் முடிவு தான், கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஒரு வாங்க வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், வாங்க. ரொம்ப நாளாக ஆசைங்க. ஸோ இந்த மாதிரி மழை சீசனில் வந்து, மழை பெய்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் சம்மர்லேயே ஊட்டி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் லாஸ்ட் சம்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கொஞ்சம் மோசமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, விளாக் போடுங்க ப்ரோ, விளாக் பண்ணுங்கள் விளாக் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இது ஒரு திடீர் பயணம் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் கிளம்பியிருக்கோம். ஸோ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சடனாக கிளம்புனதால் பார்த்திங்கன்னா கோப்ரோவில் பேட்டரி வேறு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேட்டரியில் மட்டும்தான் ஃபுல் சார்ஜ் இருக்குது, இன்னொரு பேட்டரி பார்த்திங்கன்னா சார்ஜே இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் விளாக் பண்ணுறேன். அதே மாதிரி மறக்காமல் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா, நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் க்ரோத் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை அனலிட்டிக், அதாவது அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் விளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் அப் விளாகருங்கிறதால ரொம்ப நாளாக வந்து நம்ம கூட ஜாயின்ட் கோ ரைடர் யாரும் செட் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற விளாகர்ஸ் கூட நான் ஜாயின் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவங்கள மீட் பண்ண முடியல அன்எக்ஸ்பெக்டடாக, எல்லாருமே ஒரு சில பிரச்சனைகளில் அவங்களும் அவங்களோட ஒர்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவங்க கூட என்னால் ஜாயின் பண்ணி வீடியோ பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூடயும் ஜாயின் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நைட் வைப் ட்ராவல் பண்ண எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்ன, கொஞ்சம் தெரியாத ரோடு போகும்போது மட்டும் நம்ம சேஃப்டியாக போகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச ரோட்லலாம் பண்ணிங்கன்னா அந்த நைட் வைப்பே வேறு. என்னெல்லாம் சொன்னிங்கன்னா நைட் ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஓட்ட சொன்னாலே ஓட்டுவேன், அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுல நிறையா சின்ன சின்ன லீகல் இஷ்யூ எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆல்டர் பண்ணாமலே இருக்கேன். ஸோ அது சர்டிஃபைடு எக்ஸாஸ்ட் தான் மாற்றணும் அப்படிங்கிறதால நான் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் மாற்றலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காகவே மாற்றுறேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆக முடியுமான்னு தான் தெரியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெய்னி சீசனில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷனில் ஏறும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா மேலே ஏற அலோவ் பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. அலோவ் பண்ணாங்கன்னா ஓகே, பண்ணலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆல்டர் சுச்சுவேஷன் தான் ஏதாவது பண்ணுங்க. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவினாசி பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ இதில் விளாக் எடுக்க முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் விளாக் கவர் பண்ணிட்டு மீதி அப்படியே நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு ஊட்டி போய் ரீச் ஆனதுக்கப்புறம் விளாக் எடுக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ கேமரா எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நைட் டைம்ங்கிறதால விசிபிளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எதுவும் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அந்த சைடில் மைக் அடாப்டரில் தண்ணி போயிடுச்சுனா அது கம்ப்ளைண்ட் வந்துடும் ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் நான் கேமராவை கழட்டி நம்ம பேக்கில் வச்சுக்கலான் இருக்கேன்.
ஸோ நான் ஊட்டி போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஃபுல்லாகவே டிரைவில் இருப்போம், அங்கே போயிட்டு மீதி விழாக கண்டினியூஸ் பண்ணுறேன். சோ நீங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக வந்து நைட்டு மழையினால் ஃபுல்லாக விழாக எடுக்க முடியல. ஸோ நல்ல ரெயின் மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ஊட்டி நைட்டே வந்துட்டேன், விளாக் எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததால் என்னால் வந்து கண்டினியூஸாக விளாக் எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து அந்த மைக் அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிடும், அது தண்ணி போயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ அந்த ஒரு பயத்தினால நான் அதை எடுக்கலை, பாதி தூரம் தான் எடுத்தேன். அப்புறம் ரெயின் வந்ததால் கண்டினியூஸாகவே ரெயின் கிட்டத்தட்ட மேலே வர்ற வரைக்குமே ரெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் விளாக் எடுக்க முடியல. நான் எங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி மலையில் எப்படி நான் கண்டமாயிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி டெயில் கழட்டிட்டேன். ஸோ இது கழட்டினதால் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சேர் அடிச்சிருச்சு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப சேரும் சகதியுமாக பயவுள்ளியை கண்டமாக்கிட்டேன். ஸோ செயின் லூப்பெல்லாம் மறுபடியும் அடிக்கிற மாதிரி கண்டிஷன் போயிடுச்சு, ஏன்னா மலையில் ஓட்டினாலே செயின் லூப் பார்த்திங்கன்னா சரியாக நிற்காது, செயின் வந்து இதாகிட்டே இருக்கும், ஆயில் வந்து அந்த செயினோட லூப்ரிகண்ட் வந்து நார்மலாயிரும். ஸோ மறுபடியும் நம்ம செயின் லூப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் செயின் லூப்பை நான் கூடையே வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ ரூம் விட்டு செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு சில இடத்துக்கு போகலான்ட்ருக்கோம். ஸோ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு, அடுத்த விளாக் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இங்கே இருக்கிற பெஸ்ட்டு பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு சில நிறைகுறைகளை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓ இங்கேருந்து ரோஸ் கார்டன் தாங்க போக போகிறோம். ஸோ இங்கே ஒரு நாலஞ்சு பிளேஸ் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ரோஸ் கார்டன் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்ததால் எனக்கு இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். ஸோ ரோஸ் கார்டன், போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன், தொட்டப்பட்டா, ஸோ இந்த ஒரு நாலு பிளேஸ் தான் இங்கே பெட்டர், நல்லாயிருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி டே வரைக்கும் நான் என்னென்ன பிளேஸ் போக முடியுமோ ஸ்பாட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அந்த பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். அந்த பிளேஸில் இருக்கிற பெட்டர் என்னென்ன பெட்டராக இருக்குது, என்னென்ன பெட்டராக இல்லை அப்படிங்கிறத என்னோடய சஜஷனை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். அண்டு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க, மான்சூன் டைமில் வர வேணான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மழை, அது இதுன்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் இந்த மாதிரி சீசன்லாம் பசங்க கூட வர்றது தான் வைபே, அவ்வளோ சீனாக இருக்குது, கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் இப்படி இருக்குங்கிறத வந்து என்னால் நம்பவே முடியல. ஸோ டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறேன். 100 ரூபா சேஞ்ச் இருக்காக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 15 ரூபீஸ், 15 ரூபா வாங்குறாங்க. என்கிட்ட அன்எக்ஸ்பெக்டடாக சேஞ்ச் இல்லை, அந்த அக்கா கிட்ட சொன்னேன், அவங்க போயிட்டு வந்து தாங்க அப்படின்ட்டாங்க. நல்ல போசன், பசங்க கூட வைப் பண்ண ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம் ஊட்டி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு, தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். பட் இங்கே கார்டனில் இப்போது என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு தெரில, ஏன்னா இதெல்லாம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதால நல்லா தான் இருக்கும், பட் என்ன எப்படின்னு ரிசல்ட் என்னன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி கோல்டு ஸ்டார்ட் பண்ணவுடனே வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி பண்ணுது, கொஞ்சம் லைட்டாக அடைக்கிற மாதிரி அந்த ஃபீல்டே இருக்குது, ரொம்ப கோல்டானதால். டூ வீலர் எங்கே பார்க்கிங்னு தெரியலையே. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனில் தான் இருக்கோம். ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு, நல்லாயிருக்கு, லைஃப்பில் இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டை தரும்னு சொல்லலாம். ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி செனேரியோ பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் சீசனுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அதாவது ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே ஜூன் இந்த சீசன்லலாம் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீசன் எண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளவர்லாம் கொஞ்சம் வாடி போச்சு லைட்டாக, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ளவர்லாம் குறைஞ்சிருச்சு, ஆனால் ரோஸ் கார்டன் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு வியூ தான். Yeah.
பார்த்தோன்னா இப்போ ரோஸ் கார்டன் பார்த்துட்டோங்க. ஸோ நல்லாயிருக்கு, பிளேஸ் நல்லாயிருக்கு. ரோஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 சம்திங் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. இங்கே ரோஸோட ஃப்ளவர்ஸோட அந்த வெரைட்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 900 சம்திங் இருக்குது. அதாவது 945 சொன்னாங்க. ஆனால் சீசன் வந்தீங்கன்னா அந்த எல்லா ஃப்ளவர்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன இன்னொரு ஹைலைட்னால் இதில் சுற்றி பார்க்க கால் வலிக்குது, நடக்க முடியலைங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இங்கே நீங்கள் வரணுன்னாலே கொஞ்சம் சாஃப்ட் கிஃப்ட் நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்தீங்கன்னா சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம போட் ஹவுஸ் போனாலும் சரி, பொட்டானிக்கல் கார்டன் போனாலும் சரி, அங்கே நம்ம கொஞ்சம் நிறைய நடக்க வேண்டியது இருக்கும், நிறைய எனர்ஜியை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹெல்த்தாக சாப்பிட்டு காலையில் நல்லா டிஃபனாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க, அப்படியே அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். ஸோ இங்கே அந்த அக்கா டிக்கெட் எடுக்கல, போகும்போதே வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க, கொடுத்துட்டு போயிடலாம். எவ்வளோக்கா? 15? 15?